வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தின் நானூத்தி எட்டாவது திருநாமம் வியாபி என்பது ஆழவந்தார் என்னும் ஆச்சாரியர் அவர் ஒருமுறை திருவரங்கத்தில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு எழுந்துருளினார் காஞ்சிபுரத்திலே உள்ள திருக்கட்சி நம்பிகள் உள்ளிட்ட ஆழவந்தாருடைய சிஷியர்கள் அவரை அடிபணிந்தார்கள் அப்போ அவர்களிடம் ஆழவந்தார் போது ஊரில் ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டார் அப்போது திருக்கட்சி நம்பிகள் அவர் காஞ்சிபுரம் அத்திகிரி வரதராஜ பெருமாளுக்கே ஆலவட்ட கைங்கரியம் பண்ணினவர் அந்த வரதராஜ பெருமாள் வாய் திறந்து திருக்கட்சி நம்பிகளோடு பேசுவார் அந்த திருக்கட்சி நம்பிகள் ஆளவந்தார்கிட்ட சொன்னாராம் ஆம் நம் காஞ்சிபுரத்திலே ஒரு விசேஷம் உள்ளது என்னன்னா இளையாழ்வார் என்று ஒரு இளைஞன் அவர் யாதவ பிரகாஷர் என்பவரிடம் இப்போது வேதாந்தம் பயின்று வருகிறார் ஊரெல்லாம் அந்த இளையாழ்வார் பற்றித்தான் பேச்சு அந்த இளையாழ்வார் என்பவர் குருவை விஞ்சிய சிஷ்யராக இருக்கிறார் குரு எங்கேயாவது வேதத்துக்கு தவறான பொருள் சொன்னாலும் கூட இந்த இளையாழ்வார் அவரை சரி செய்கிறார் என்றெல்லாம் இளையாழ்வார்ங்கிறவரை பற்றி திருக்கச்சின் நம்பிகள் ஆளவந்தாருக்கு எடுத்து சொன்னாராம் யார் அந்த இளையாழ்வார் வேறு யாரும் அல்லர் நம் ராமானுசர் தான் ராமானுசருக்கு ஆரம்ப காலத்திலே இளையாழ்வார் என்று திருநாமம் பின்னாடி பெரிய நம்பிகள் தான் அவருக்கு சமாசிரயணம் செய்து வைக்கும் போது ராமானுசர் என்ற அந்த திருநாமத்தை வழங்குகிறார் அதையினால இளையாழ்வார் என்று ஆரம்ப காலத்திலே அவர் அழைக்கப்பட்டார் அதனால இவர் சொல்றார் திருக்கட்சி நம்பிகள் அந்த இளையாழ்வார் தான் அவ்வளவு ஒரு தேஜஸ் நிறைந்த ஒரு குழந்தை அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் குருவை மிஞ்சின சிஷியன் என்றெல்லாம் சொல்ல ஆழவந்தாருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகா இவ்வளவு தூரம் வேதாந்தங்களிலே வல்லவராக அதுவும் இளமை பருவத்திலே ஒருவர் இருக்கிறாரா அவரை நாம் அவசியம் காண வேண்டும் என்றார் ஆழவந்தார் நிச்சயமாக என்று கைகூப்பியபடி திருக்கச்சி நம்பிகளும் சொன்னார் அதற்குள் ஆளவந்தார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை மகளாசாசனம் செய்து விடுவோம் என்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுடைய திருக்கோவிலுக்குள்ளே செல்கிறார் அங்கே கரியமாணிக்க வரதர் சன்னதி என்னும் சன்னதி அங்கே கரியமாணிக்க வரதர் முன்பு ஆளவந்தார் திருக்கச்சி நம்பிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்போது தற்செயலாக யாதவ பிரகாசர் தம்முடைய சிஷ்யர்களோடு அதே திருக்கோவிலுக்குள்ளே நுழைகிறார் அந்த கோஷ்டியை பார்த்ததும் ஆளவந்தார் திருக்கச்சி நம்பிகள்கிட்ட கேட்டாராம் இதுதான் யாதவ பிரகாஷர் கோஷ்டியார் நீங்கள் சொன்னீர்களே யாரோ யாதவ பிரகாஷர் அவரிடம் நிறைய சிஷியர்கள் உள்ளார்கள் அவர்களுக்குள் இளையாழ்வார்னு ஒருவர் இருக்கிறார்னு இதுதான் அந்த கோஷ்டியார் என்று கேட்டார் ஆள வந்தார் திருக்கட்சி நம்பிகள் அடியேன் இதுதான் அப்படின்னார் அப்போ இந்த கோஷ்டியில இளையாழ்வார் யார் என்று ரொம்ப ஆவலோடு கேட்டார் ஆள வந்தார் அப்போ திருக்கட்சி நம்பிகள் கை காட்டி சொன்னாராம் அதோ நெடுகி சிவந்து ஆஜானு பாகுவாகி வருகிறவர் நமக்கெல்லாம் ராமானுசரை நேரிலே சேவிக்கக்கூடிய பாகியம் நமக்கு கிடைக்கல நாமெல்லாம் ஆயிரம் வருஷங்கள் பிற்பட்டவர்களாக பிறந்து விட்டோம் ஆனால் ராமானுசரை நேரே சேவித்த திருக்கட்சி நம்பிகள் சொன்ன இந்த வார்த்தை ராமானுசர் இப்படி இருப்பார்னு இதன் மூலம் நம்முடைய மனக்கண்களிலே நாம் யோகித்துக் கொள்ள முடியும் திருவரங்கத்திலேயோ ஸ்ரீபெரும்புதூர்லேயோ ராமானுஷருடைய திருமேனியை செவித்துக் கொள்கிறோம் அந்த திருமேனியை செவிப்பதோடு இந்த அடையாளத்தையும் தொடர்பு படுத்தி கொண்டால் நம்ம மனசில் வந்து ராமானுஷரை அமர்ந்து விடுவார் என்ன அடையாளம் சொல்கிறார் பாருங்கள் திருக்கச் அதோ நெடுகி நல்ல உயரம் ராமானுஷர் நல்ல உயரத்தோடு கூடியவர் சிவந்து நல்ல சிவப்பு நிறம் ரோஸ் கலந்த சிவப்பு நிறம் ஆஜானு நல்ல நீண்ட திருக்கரங்கள் ஜானு என்று முழங்காலை சொல்வார்கள் ஆஜானுபாகு என்றால் முழங்கால் வரை நீண்ட திருக்கரங்கள் அப்படிப்பட்ட நீண்ட திருக்கரங்களோடு இளஞ்சிவப்பு வண்ணத்திலே உசரமாக ஒருத்தர் வருகிறாரே அவர்தான் அந்த இளையாழ்வார் என்று திருக்கச்சினிகள் காட்டினார் அந்த கோஷ்டியிலேயே இந்த அடையாளத்தோடு ஒருவர் தான் இருந்தார் அவர் ராமானுசர் அவரை கண்டார் ஆள வந்தார் அப்ப கட்டாட்சம் அண்ணாராம் ஆம் முதல்வன் இவன்னர் ஆம் முதல்வன் இவன்னர் ஆம் முதல்வன் இவன்னா என்ன அர்த்தம் இதன் பொருளை நாம் அறிய வேண்டும் என்றால் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி வரை நாம் செல்ல வேண்டும் நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே அருளிய ஒரு அற்புதமான பாசுரம் ஆம் முதல்வன் இவன் என்று தற்சேற்றி என் நாமுதல் முதல் வந்து புகுந்து நல் இன்கவி தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய் முதல் அப்பனை என்றும் மறப்பணும்னு நம்மாழ்வார் ஒரு பாசுரம் பாடினார் அதில் என்ன அர்த்தம்னா ஆம் முதல்வன் இவன்னா இந்த உலகத்தை திருத்துவதற்குரிய முதல்வன் தலைமை ஸ்தானத்திலே பிரதானமாக இருக்கக்கூடியவன் இவன்தான் என்று நம்மாழ்வாரை பகவான் தேர்ந்தெடுத்தான் அப்போ ஆம் முதல்வன் இவன் என்று தனக்கு பகவான் பண்ண அனுகிரகத்தை பாடுகிறார் நம்மாழ்வார் ஆம் முதல்வன் இவன் என்று தற்சேற்றி இந்த நம்மாழ்வாரை கொண்டுதான் உலகத்தை எல்லாம் திருத்த வேண்டும் இவர்தான் குலப்பதியாக ஜன கூட்டஸ்தராக சரணாகதர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து இந்த முதல்வர் தான் உலகை திருத்த வேண்டும் என்று நம்மாழ்வாரை முதல்வர் அதாவது உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் முதல்வர் என்று நியமித்து அத்தோடு நிக்கலையா என்ன பண்ணானா என் முதல் வந்து புகுந்து நம்மாழ்வாருடைய நாவிலே பகவானே வந்து அமர்ந்து கொண்டு தூமுதல் பத்தர்க்கு தான் தன்னை சொன்ன அவர் மூலமா பாசுரங்கள் வெளியே வந்தது என்றால் அந்த பாசுரங்கள் வெறும் ஆழ்வார் பாடினார் என்று எடுத்துக்கொள்வதை விட அவர் நாக்கில் உட்காந்து நாராயணனே பாடினான் ஏன்னா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்கள் ஒவ்வொரு பாசுரத்தையும் சேவிக்கும் போது அப்படி ஒரு காதிலே அமுதத்தை பாய்ச்சக்கூடிய அந்த உணர்வு ஏற்படுகிறது என்ன ஆழ்வார் கிரேட் அவரை யார் இல்லைன்னு சொன்னோம் ஆனால் அவர் நாவிலே அமர்ந்து நாராயணனே பாடியிருக்கிறார் அப்படி பகவானே தன் பெருமையே ஆழ்வார் வாயிலாக தானே அவன் பாடியதால் தான் அதுவும் அங்கே விளக்க உரையிலே நம்பிள்ளே ஒரு ஓமையும் காட்டுகிறார் வால்மீகி ராமாயணம் அது ரொம்ப சுவையானது தான் நம்ம ஸ்ரீராமாயணம் உபன்யாசம்னாலே பல மக்கள் ஒன்று கூடி வந்து அந்த அமுதை பெருகிறார்கள் ராமனே கூட செம்பவள திரள்வாயுதம் சரிதை கேட்டான்னு அந்த ஸ்ரீராமாயணத்தை லவகுசர்கள் பாட ராமனே கேட்டான் ஆனால் அந்த ராமாயணம் கூட பெருமாள் நேராக வால்மீகி நாக்கில் உட்காந்து பாடலை பிரம்மாவை அனுப்பி பிரம்மா மூலம் வால்மீகிக்கு அனுகிரகம் பண்ண வச்சு அப்படி இன்டைரக்டாக தான் பிரம்மாவை பாட வைத்தார் ஆனால் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி எவ்வளோ வசத்தின்னா நேரடியாக நாராயணனே வந்து நம்மாழ்வாருடைய நாவிலை அமர்ந்து கொண்டு அவர் மூலமாக தன்னைத்தானே துதித்திருக்கிறான் அப்படி இவர்தான் முதல்வன் இவர் மூலமாக உலகை திருத்த வேண்டும்ங்கிறதுக்காக அந்த முதல்வராகிய நம்மாழ்வார் நாவிலே நாராயணன் அமர்ந்து அவரை பாட்டு பாட வச்சான்னு இது ஆழ்வார் பாடிய பாசரும் பகவான் தனக்கு செய்த அந்த அனுகிரகத்தை அவர் பரம வினயத்தோடு பாடியிருக்கிறார் இதை அப்படியே திருவுள்ளத்தில் கொண்டு ராமானுசரை பார்த்து ஆம் முதல்வன் இவன்னு ஆழவந்தார் சொன்னார்னா என்ன தாத்பரியம் அன்று நம்மாழ்வாரை எப்படி பகவான் தேர்ந்தெடுத்து இவர் மூல உலகை திருத்த வேண்டும் என்று கருதினாரோ அதே போல அந்த பகவான் ராமானுசரை இவர் தான் யுக புருஷர் என்று தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார் அவர் ஆதிசேஷனுடைய அம்சம் என்பதை நாம் அறிவோம் இருந்தால் இப்போ அவதார தசையை பொறுத்தவரை இப்போ ராமானுசரை பகவான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இவர் தான் யுக புருஷர் இந்த யுகத்தில் அத்தனை பேரும் உய்வடைய வேண்டும் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் நல்வழி காட்டக்கூடிய ஒரு ஜெகதாச்சாரியராக உலகத்தோர் அத்தனை பேரும் அவரை அண்ணாந்து பார்க்கும்படி இன்றைக்கும் பாருங்கள் ஹைதராபாத்தில் திருதண்டி சின்னஜியர் சுவாமி அவர் இரநூத்தி பதினாறு அடிக்கு ராமானுஜருக்கு அவ்வளவு பெரிய ஒரு திருமேனி அமைத்திருக்கிறார் அத்தனை பேரும் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி என்று சமதா மூர்த்தி என்று எல்லோரும் முய்வடைவதற்கான வழியை காட்டிய மகான் என்று அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறோமே இப்படிப்பட்ட நிலையை அவருக்கு பகவான் அருளிவிட்டார் விட்டார் நம்மாழ்வாரை எப்படி முதல்வன் என்று தேர்ந்தெடுத்து அவருக்கு அனுகிரகம் பண்ணானோ அதே போல இவருக்குள் நாராயணன் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ராமானுசருக்குள்ளே நாராயணன் அமர்ந்து கொண்டு இவர் மூலமாக பல காரியங்களை உலகத்தில் நடத்த போகிறான் ஆம் முதல்வன் இவன் அப்போ உலகத்தை திருத்த போகிற தலைவர் ஜெகதாச்சாரியர் இந்த ராமானுசர் தான் என்பதை அப்போதே புரிந்து கொண்டு ஆள வந்தார் தம்முடைய திருக்கண்களால் ராமானுசருக்கு கட்டாட்சம் பண்ணார் அந்த ஆச்சாரியன் அனுகிரகம்தான் பின்னாடி ராமானுசர் எவ்வளவு பெரிய எல்லாம் அடைந்தார் உலகத்துக்கே வழிகாட்டியாக விஷ்ணுலோகம் மணிமண்டப மார்க்கதாயி என்று விளங்கினார்னா ராமானுசர் அவரே மகான் தான் அவதார புருஷர் தான் ஆதிசேஷன் தான் எல்லாம் இருந்தாலும் அவதார தசையில இந்த ஆச்சாரியன் பண்ண அனுகிரகம் அது ஒரு காரணமாக இருக்கிறது மேலும் நம்மாழ்வார் விஷயத்துல அவர் பாசுரங்கள் பாடுகிறார் அவர் நாவிலே பகவான் அமர்ந்து கொண்டு அவரை பாட வைத்தார் ராமானுசர் தம்முடைய பரந்த மனப்பான்மையால் எல்லோரும் உய்வடைய வேண்டும் என்று பாடுபடுகிறார் அப்போ அவருடைய உள்ளத்திலேயே நாராயணன் அமர்ந்து கொண்டு அவர் மூலமாக இந்த காரியங்கள் நடக்கும்படி பண்ணினான் அப்போது உலகத்துக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் ஒரு நல்லது நடக்கணும்னா பகவான் என்ன பண்றான் இப்படி சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்குள் தானே வியாபித்து அவர்களுக்குள் தானே அமர்ந்து கொண்டு அவர்கள் மூலமாக ஒரு காரியம் நிறைவேறும்படி செய்கிறான் அது நம்மாழ்வாருடைய நாவுக்குள் வியாபித்ததாகட்டும் ராமானுசருடைய நெஞ்சுக்குள் வியாபித்ததாகட்டும் அப்போ ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதை யாரை கருவியாக பயன்படுத்தி யார் மூலம் பகவான் நடத்துகிறானோ அவர்களுக்குள் அவனே வியாபித்து உள்ளே இருந்து எல்லா உலகங்களுக்குள்ளும் பகவான் வியாபிக்கிறான் அது வேற அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியம் நடக்க வேண்டும் என்றால் அங்கே விசேஷமாக வியாபித்தல்னா உள்ளே நிறைந்திருத்தல்னு அர்த்தம் விசேஷமாக உள்ளே போய் நிறைந்து தன்னுடைய சாநித்தியத்தையும் சக்தியையும் அங்கே நன்றாக வெளிப்படுத்தி கொண்டு இருந்து அவர்கள் மூலமாக அந்த காரியம் நடக்கும்படி பண்ணுறான் அது போலத்தான் திருப்பார் கடல் கடைந்த போதும் அங்கே அமுதம் கிடைக்க வேண்டும் பெண்ணமுதாகிய மகாலட்சுமியும் அவதாரம் செய்ய வேண்டும் அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் இந்த வரலாற்றை கேட்கணும் நம்ம அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் நாமளும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமேனு நன்னா பாட்டு பாடி அந்த வரலாற்றை அனுபவிக்கணும் அப்போ நமக்கு அந்த அனுபவம் கிடைக்க வேண்டும் அதற்கு என்ன பண்ணாம் பகவான்னா அந்த திருப்பார் கடலை கடையும் போது தேவர்களுக்குள்ளும் பகவான் வியாபித்தான் அசுரர்களுக்குள்ளும் பகவான் வியாபித்தான் வாசுகிங்கிற பாம்புக்குள்ளும் பகவான் வியாபித்தான் ஏன்னா இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கடையணும் அது தேவர்கள் அசுரர்கள் அவர்களுக்கு மத்தியில நாராயணனே ஒரு வடிவத்தோடு இருந்தும் கடைவதற்கு உதவி செய்தான் என்பதை ஏற்கனவே ஒரு திருநாமத்திலே நாம் பார்த்து விட்டோம் அது தனி அது மட்டும் இல்லாமல் சாதாரணமா தேவர்கள் அசுரர்களும் கிடையணும்னாலும் அந்த சக்தியை நாராயணன் கொடுத்தா தானே முடியும் அதனால அதற்காக பகவான் என்ன பண்ணான்னா தேவர்களுக்குள்ளும் அசுரர்களுக்கும் அவனே வியாபித்தான் யாபித்ததால தான் அவர்கள் ஏதோ கொஞ்சமாவது அரைகுறையா பாதியாவது கிடைந்தார்கள்னா அது வரைக்கும் கூட நாராயணன் உள்ளிருந்து கொடுத்த சக்தி தான் அதை அவர்கள் உணரவில்லை அதனால அவனே ஒரு வடிவம் எடுத்து அணை கிடையிறேன்னு கிடஞ்சிட்டான் அந்த வாசுக்கி என்னும் பாம்பு அந்த பாம்பு எப்படி அவ்வளவு நேரம் அதால் இருக்க முடிஞ்சது அதை போய் ஒரு மலையை சுற்றி அந்த பாம்பை சுத்தி வளைச்சு அதை பிடித்து இந்த பக்கம் அந்த பக்கமும் வீழ்த்தா அந்த பாம்பால எப்படி நிற்க முடியும்னா அதற்குள்ளும் நாராயணன் உள்ளே புகுந்து சக்தி கொடுத்தான் இதை அடியன்னு சொல்லல சுகபிரம்மம் பாகவத புராணத்திலே எட்டாவது ஸ்கந்தம் ஏழாம் அத்தியாயம் பதினொன்னாம் ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் ததாசுரான் ஆவிஷத் ஆசுரேண ரூபேண தேஷாம் ரூபேணமீரையன் உத்தீப்பயன் தேவகணாச்ச விஷ்ணு தேவேன நாகேந்திரம் அபோதரூபா நாராயணன் என்ன செய்தான் என்றால் ததா அசுரான் அசுரர்களை ஆவிஷத் ஆசுரேண ரூபம் அசுர வடிவத்தோடு அசுரர்களுக்குள்ளேயே அவன் வியாபித்தான் தாத்பரியம் என நான் ஏற்கனவே நிறைந்திருக்கிறான் நாராயணன் அவர்களுக்கு ஒரு விசேஷ சக்தி இந்த பார்க்கடலை கிடையக்கூடிய சக்தி வர வேண்டும்ங்கிறதுக்காக அவர்களுக்குள்ளே நாராயணன் போய் நுழைந்து விட்டான் தேஷாம் பல வீரியம் ஈரையன் அவர்களுக்கு பலமும் வீரமும் ஏற்படும்படியாக அந்த அசுரர்களுக்கும் அவன் தான் அனுகிரகம் பண்ணான் அதே போல உத்தீப்பயன் தேவகணாஷ்ட விஷ்ணுகு தேவர்களுக்கும் அவ்வாறே ஒளி ஊட்ட வேண்டும் அவர்களுக்கும் ஒரு தேஜஸ் பொலிவு வலிமையை தர வேண்டும்ங்கிறதுக்காக தேவேன நாகேந்திரம் அபோத ரூபகாம் அதுபோல் நாகேந்திரம் அந்த வாசுக்கி என்னும் பாம்பு அந்த பாம்புக்குள்ளும் அவன் நுழைந்தான் அதுபோல் மந்திரமலைனா அதையும் உள்ளே இருந்து அவன் தான் தாங்குகிறான் கீழே குருமமூர்த்தியாக இருந்து தாங்குகிறான்ங்கிறது ஒருபுறம் அதற்குள்ளே இருந்து தாங்குபவனும் நாராயணன்தான் அப்போ கடல் கடைய வேண்டும் அமுதம் என்பது நல்லவர்களான தேவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அதுபோல் மகாலட்சுமி வர வேண்டும் லக்ஷ்மி கல்யாண வைபோகம் நடைபெற வேண்டும் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்க வேண்டும் இந்த நன்மை நடப்பதற்காக தேவர்களுக்குள்ளும் அசுரர்களுக்குள்ளும் வாசுகிக்குள்ளும் தானே வியாபித்து மந்திர மலைக்குள்ளும் தானே வியாபித்து இந்த செயல் நடக்கும்படியாக செய்ததால் பார்க்கடல் கடைந்து அமுதம் கொடுத்த பகவான் வியாபி என்று அழைக்கப்படுகிறார் வியாபி என்றால் உள்ளே நுழைந்து நிறைந்திருப்பவர்னு அர்த்தம் பகவான் எங்கும் நிறைந்தவன் தான் அதை வந்து நம்ம விஷ்ணுஹு என்ற சகசிரநாமத்தின் ரெண்டாவது திருநாம விளக்கத்திலேயே பார்த்து விட்டோம் இங்கே வியாபி என்று வரும்போது ஸ்பெசிஃபிக்காக திருப்பார்க்கடல் கிடைக்கும் போது கொஞ்சம் விசேஷமாக தேவர்கள் அசுரர்கள் மந்தரமலை வாசுக்கி இவர்களுக்குள் வியாபித்ததாலே வியாபி என்று அழைக்கப்படுகிறார் அதுக்கா மற்றவர்களுக்குள்ள பெருமாள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அதனால தான் அது ரெண்டாவது திருநாமமும் விஷ்ணுன்னு பார்த்துட்டோம் எல்லா இடத்துலையும் இருக்க பெருமாள் இன்னும் விசேஷமாக இங்கே வியாபித்தார் பராசரபட்டனுடைய விளக்க உரை தேவரக்ஷோ மந்தரேஷு வாசுகி பிரபிருத்திஷுவபி ஆப்பியாயநாயசக்தியாச்ச வியாபி சாத் வியாபநாதசௌ வியாபிப்பவனுக்கு வியாபி என்று பெயர் தேவர்களுக்குள்ளும் அசுரர்களுக்குள்ளும் மந்தரமலைக்குள்ளும் வாசுகிக்குள்ளும் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் சக்தியும் தருவதற்காக வியாபித்து அமுதம் உருவாக வழி செய்ததாலே வியாபி என்று அமுதம் தந்த பகவான் அழைக்கப்படுகிறார் நானூற்றி அறுபத்தெட்டாவது திருநாமம் வாசுகிக்குள்ளும் தேவர்களுக்குள்ளும் மந்திரமலைக்குள்ளும் அசுரர்களுக்குள்ளும் வியாபித்தவர் என்று பொருள் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து வியாபினே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் வியாபி என்பது எழுவாய் வியாபினே நமஹா அவனுக்கு வணக்கம்னு நான்காம் வேற்றுமையிலே சொல்லும்போது வியாபினே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த பகவான் நமக்குள்ளும் வந்து எழுந்தருளி சக்தி கொடுத்த அருள்வான் நன்றி வணக்கம் என்ன ஒரு அழகான ஒரு நாமம் என்ன ஒரு அற்புதமான ஒரு கதை கேட்ட நல்ல விஷயத்தை நம்மளோட வச்சுக்காமல் நாலு பேரோடு அதை பகிர்ந்துக்கிறது ஒரு தனி அலாதி மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஆறு மணிக்கு வேறொரு நாமத்துடனும் கதையுடனும் சந்திக்கின்றோம்